இன்னைக்கு நான் செய்து காமிக்க போற இந்த ஸ்பெகட்டி ஆக்லியோ ஓலியோ ரெசிபி வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல மெனு கார்டில் பார்த்துருப்பீங்க, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட போனால் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்ல சுவையானதாக இருக்கும், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கே கூட இது ரொம்ப பிடிக்கும். இதில் முக்கியமாக சொல்லணும்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து, நல்லா ஹைலி ரிச் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாம். பாருங்க, பச்சை கலர் குடமிளகா ஒன்று எடுத்திருக்கேன், மஞ்சள் கலர் குடமிளகா ஒன்று எடுத்திருக்கேன், சிகப்பு கலர் குடமிளகா ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த ஸ்பெகட்டி, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை என்ன பண்ணேன்னா அப்படியே உடைக்காமல் நல்ல சுடுதண்ணியில் பாயில் பண்ணி, கொஞ்சம் அது வேக வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுக்காக வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், சீஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், இது பூண்டு, இது மிக்ஸ் ட்ரைடு ஹெர்ப்ஸு, இதில் ஆரிகனோ, ரோஸ்மேரி, பேசில் எல்லாமே இருக்கும். நல்லா காய வச்சு அரைச்சிருப்பாங்க, நல்ல மணமாக இருக்கும். இது வந்து பேப்ரிக்கா, இது சிகப்பு மிளகாயை நல்லா வறுத்து இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு காயும் சேர்க்க போகிறோம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து வாட்டர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, ஜுஷினி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பொடி பொடியாக பூண்டை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நான் காமிச்ச காய்கறிகளில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இந்த ரெசிபியை செய்துக்கலாம். கிடைக்காததை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இருக்கிற காய்கறிகள் கூட போட்டு வைக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட் சேரும், மற்ற காய்கறி எல்லாம் பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ் போடலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் சமைக்கிறேன், இது சீக்கிரம் ஆயிடுது. இன்னொன்று நமக்கு ஃபேன் போட்டு கூட சமைச்சிக்கலாம் இல்லையா, அதனால் இப்போ இதில் நான் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் ரெகுலராக பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஆலிவ் எண்ணெய் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், வெஸ்டர்ன் ஃபுட்டு, ட்ரெண்டி ஃபுட்டெல்லாம் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆலிவ் எண்ணெய், இன்னும் சீஸ் அதெல்லாம் போட்டு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, சமையல் செய்கிறாங்க இல்லையா. நாங்கள் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிப்போம், நம்ம வீஹாவில் இருக்கிறனால ரொம்ப சுத்தமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். அதில் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். பாதி பூண்டு வதக்கின உடனேயே நம்ம இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், ஜூஷினி. இதில் இன்னொரு காயும் சேர்க்கணும், ரொம்ப சுவையாக இருக்கும், அது நான் சொல்லலை உங்களுக்கு. அது என்னென்னா ப்ராக்கலி, ரொம்ப சுவையாக இருக்கும். அது உங்களுக்கு மொதல் நான் காமிக்கலை, பாருங்கள் ப்ராக்கலி இருக்குது. இது பொதுவாக எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில், சின்ன சின்ன ஊர்களில் கூட நான் இந்த காய்கறிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதையெல்லாம் வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் அந்த ஸ்பெகட்டி வேக வைக்கும்போது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் இந்த சிகப்பு, மஞ்சள், குடமிளகாய் எல்லாம் சேர்த்தது. இந்த காய் எண்ணெயில் கிளற கிளற அது நல்லா வெந்துடும், பெரட்டி பெரட்டி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெந்துடும். சீக்கிரத்தில் வேகக்கூடிய காய்கள் இதெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெகட்டி அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த காயோடு சேர்த்து கிளறி விடணும். இப்போ இதில் ட்ரைடு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அடுத்தது பேப்ரிக்கா சேர்த்துக்கணும். மறுபடியும் இதை நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், பாருங்கள். இது மேலே வேணும்னா, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க, கூடுதல் சுவை தரும். அடடடா, ரொம்ப நல்லாயிருக்கும், இது சாப்பிட்டு பாருங்களேன். அதாவது ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணும்
ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இப்போ டேஸ்ட் பார்க்கலாமா? ஆஹா, இது சாப்பிட்றது நமக்கு கஷ்டம் இல்லை, இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படியே எடுத்து லாவகமாக சாப்பிட்றாங்க. சரி, இப்போ ரெஸ்டாரண்ட் போனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி தான் எனக்கு சாப்பிட தோணும். குழந்தைங்களோட குழந்தைங்களாம் சேர்ந்து அவங்க ஆர்டர் போடும்போது இந்த மாதிரி ஆர்டர் போட்டு சாப்பிட்ருவேன் நான், ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் செய்து கொடுங்க. காய்கறி இதில் நிறையவே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்த பின்னாடியும் குழந்தைங்க காய்கறி சாப்பிட்லன்ற ஒரு புலம்பல் உங்ககிட்ட இருக்காது கட்டாயமாக. குழந்தைங்க டிஃபன் பாக்ஸை அப்படியே காலி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பெருமையாக காமிப்பாங்க, அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னு. அதை பார்த்து நீங்களும் பெருமை அடைவீங்க. ஆனால் இதில் என்னென்னு சொல்லிக்கிறேன், இன்னொன்று, மைதாவால் செய்யப்பட்ட ஸ்பகட்டி இல்லை பெண்ணி பாஸ்தாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வாங்கிறது கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வீகா ஆன்லைனில் கொடுக்குறது அத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகி பாஸ்தா, மில்லட்ஸ் பாஸ்தா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். வீட் பாஸ்தா இதுதான். மைதா அது நாங்கள் கொடுக்குறதில்ல, அதாவது விற்பனைக்கு இல்லை அங்கே. மைதா கூடுதல் சுவை தரும்னு குழந்தைங்க பார்த்திங்கன்னா ப்ரெட்டே, மைதா ப்ரெட் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும், அது சீக்கிரத்தில் ஜீரண சக்தியும் இல்லாமல் போகும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ குழந்தைங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ஒத்துப்பாங்க, சரி நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அதனால தான் அம்மா கொடுக்கல அப்படின்னு. சரி, இன்றைக்கு நம்முடைய யூடியூப் சேனலில் ஸ்பெகட்டி ஏலியோ ஏ ஓலியோ வித்தியாசமான ஒரு பெயர் கொண்ட ரெசிபியை பார்த்தோம் இல்லையா. இந்த பதிவில் நடுவில் நான் வீகா ஆன்லைன் பற்றி சொல்லியிருக்கேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா என்னன்ற ஒரு நினைப்போடு இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். வீகா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். நீங்கள் எங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போலிகளை தவிர்க்கலாம். நிறைய போலிகள் வீஹா எங்கன்ற பேரில் உருவாகிக்கிட்டுருக்கு, அதை தவிர்க்கணும்னா நீங்கள் எங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பொருள்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, நான் எந்த மாதிரி பொருள்கள் அதை நம்முடைய வெப்சைட்லேயும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. அதனால் சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா அது அழகாக உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும். அது தவிர வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் வீஹா ஷாப்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுக்கப்பட்டு இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய வீஹா ஷாப்கான கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடையாது. ஒரே ஒரு கடை சென்னையில் தான் நான் வச்சுருக்கேன். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் கொண்டு வந்து இங்கே விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று, எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் மற்றும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. வீஹா என்கின்ற பெயர் வேறு எங்கேயா பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, என்னோடதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்கிட்டு என்னை திட்டவும் கூடாது, நல்லா இல்லைன்னு ஏமாந்து போகவும் கூடாதுன்றதுக்காக தான் இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் பொருள்களை நாங்கள் வாங்கி விற்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சொல்கிறேன். அப்படி விருப்பப்படுகிறவர்கள் எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை பார்த்து அதுலேயும் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கு நான் அறிவிப்பேன் எந்த தொகுதியில் அதாவது எந்த ஏரியாவில் இந்த கடையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அறிவிச்சிருவேன். சரி, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ்,
ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.